Welcome and welcome to Deechu Crafty. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க வந்து தம்ப்நெயில் இல்லனா நீங்க டைட்டில பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும். கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூ வாங்க பார்க்கணும். நீங்க இந்த இவ்வளோ பெரிய பைய பார்த்த உடனே இவ்வளோ பெரிய பை ஃபுல்லாக கிராஃப்ட் திங்ஸ் தான் இருக்கு ஓகே சொல்லிட்டுலாம் கேட்கக்கூடாது. இந்த பையில் இப்போ நான் இன்னொரு பையன் எடுத்து காட்டுவேன், அந்த பையில் மட்டும்தான் ஃபுல்லாக கிராஃப்ட் திங்ஸ் இருக்குது. சரி, இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்து ரிவ்யூ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட். எனக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு மட்டும் இல்லை, கிளிட்டரே இருக்கிற அதாவது ஜிகு ஜிகுன்னு இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு வந்து கிராஃப்ட் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இது வந்து 10 ரூபீஸ். அப்புறம் 2 கலர் பேப்பர்ஸ். இது வந்து மொத்தமாகவே வந்து இது ரெண்டுமே சேர்த்து 4 ரூபா. ஒன்று வந்து 2 ரூபீஸ் கிட்ட வந்துடுச்சு. சரி, அடுத்தது வந்து கிளிட்டர் பேப்பர். நான் வந்து கோல்டன் கலர் 2 வாங்கியிருக்கேன். இதை வச்சுலாம் நிறைய கிராஃப்ட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து ஸ்கெட்ச் வாங்கியிருக்கேன். அப்புறம் இதோடைய ப்ரைஸ் வந்து மொத்தமாக வந்து இதுக்கு 6 ரூபீஸ், ஒரு ஷீட் வந்து 4 ரூபீஸ். சரி, இப்போ வந்து ஸ்கெட்சஸ் இது வந்து 15 ரூபீஸ், 12 கலர்ஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு கலராக எடுத்து பிரித்து காட்டுறேன். ஹெல்லோ, ஆரஞ்ச், ரெட், பிங்க், ப்ரௌன், லைட் க்ரீன், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, டார்க் க்ரீன், பிளாக், பர்பிள், நியான். இந்த கலர்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதை மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அவங்க ஒரு விதமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நான் வேறு விதமாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது A4 ஷீட்டுலேருந்து OHB ஷீட். என்னடா இது OHB ஷீட், வெள்ளை கலரில் இருக்குது பார்க்குறீங்களா? 2 வாங்கியிருந்தாங்க, இதுதாங்க OHB ஷீட். பாருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா? ஸோ நான் ஏற்கனவே இப்போ ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன், OHB ஷீட் வாங்கினா ட்ரேசிங் பேப்பர் வந்து ஃப்ரீனு, அதனால தான் எனக்கு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது கலர்ஸ், அதாவது அந்த 20 ரூபீஸ் டெம்பரா கலர், அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஃப்ரீ ப்ரஷ்ஷும் இருக்கு. அண்ட் OHB ஷீட்டோடைய ப்ரைஸ் வந்து 16 ரூபீஸ் ரெண்டுக்கும் சேர்த்து. அடுத்தது வந்து A4 ஷீட். A4 ஷீட்டுடைய விலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா? சரி, A4 ஷீட் இது வந்து ஒரு 10 வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து 20 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோடைய விலை வந்து 10 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால், இதுவும் 10 ரூபீஸ் இது தான். இதோடைய சைஸு இதோடைய சைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுக்கு 1/4 இன்ச் கூட இது வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோண்டு டப்பா 10 ரூபா, கேட்டுக்கோங்கள் மக்களே.
So next one the glitter tape, golden color glitter tape. And next one the double sided cello tape. இது வந்து ஒன்று வந்து 10 rupees ரெண்டு வாங்கியிருக்கேன் மொத்தம் 20 rupees ஆகியிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிட்டர் மொத்தம் மல்டி கலருங்க இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சில்வர் மாதிரி ஆனால் பாருங்கள் கிட்ட பார்த்தா கொஞ்சம் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக தெரியுது மல்டி கலர்ன்றது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது தூவி விட்டோம்னா அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருந்து உண்மையிலே நல்லாதாங்க இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு வந்து 120 rupees ₹135 ஆகிருக்கு மொத்தம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன செக் கட்டுறேன் இது காற்றுல விசிறி இப்படி ஏர் லாக் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருக்கி ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி போட்டு 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 விளையாடிக்கலாம் இதை நான் சும்மா வீடியோ இழுக்கணுமே சொன்னேன் இதை ஒரு ஸ்லைம் மாதிரி கூட நம்ம வந்து வச்சு விளையாடிக்கலாம் இழுத்து இழுத்து தான் விளையாடலாம் இது நீங்கள் வந்து பிடிச்ச உடனே நீங்கள் வந்து நோட் நோட் பண்ணிடணும் இப்படி ஹேண்டில் வந்து லாக் பண்ணிட்டு இதே வந்து லாக் பண்ணணும் ஸோ பாருங்க இந்த இடத்துல நான் வந்து ப்ரெஷர் கொடுக்குறேன் ரொம்ப இங்கே வந்து காற்றே வெளியில் போகாமல் டைட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டைல் மாதிரி தான் வச்சு விளையாடுது இப்படி சும்மா தூக்கி போட்டு விளையாடிக்கலாம் லைட்டாக ஹேர் வந்து வெளில போகணும் இது இருந்தால் செம்மையாக நீங்கள் வச்சு விளையாடிக்கலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நல்லா ஓரளவுக்கு அது மாதிரி ஸ்டெச் பண்ண முடியலைனாலும் லைட்டாக ஸ்டெச் பண்ணணும் ஆனால் ஸ்லைம் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சுற்றுவோம் அதெல்லாம் மட்டும் இது முடியாது பிகாஸ் இட்ஸ் பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி நம்ம நாட்டை காப்பாற்றலாம் நாட்டை மட்டும் இல்லை உலகத்தையே காப்பாற்றலாம் ஸோ ஆவறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்படி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்க்குறவங்க டீச்சு கிராஃப்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தீட்சிதா டாடா சி யூ பாய் பாய்